மக்களே, நான் உங்க விக்னேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். சோ ஆப்வியஸ்லி ஒரு சூப்பர் கூலான ரெசார்ட், அதுவும் பட்ஜெட்ல இப்படி ஒரு ரெசார்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது எனக்கே ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது. சோ கோஸ்டல் கிராண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஓஎம்ஆர் நாவலூர் பக்கத்தில் தாளம்பூ நகர் அப்படின்னு சொல்கிற ஏரியாவில் தான் வந்துட்டு இந்த ரெசார்ட் இருக்கு. ஸோ இந்த ரெசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல், கார்டன் ஏரியா, அப்புறம் ரூம் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பர் கூலான விஷயம், அதுவும் செம்ம சூப்பரான பட்ஜெட்டில். இப்படி ஒரு பட்ஜெட்டில் இப்படி ஒரு ரூம் நான் ஸ்டே பண்ணுவேன்னு சத்தியம் நினச்சி பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த கோஸ்டல் கிராண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள், பட்ஜெட் ட்ராவல் வீடியோஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரிவ்யூஸ், ஸ்டார் ஹோட்டல் ரிவ்யூஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த கோஸ்டல் கிராண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட் எப்படி இருக்கு, அப்புறம் பட்ஜெட் பிரைசஸ் அது என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்போ நம்மளோட ரூமுக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். ஆக்சுவலா உள்ள வந்தாச்சு. வாவ், இதுதான் நம்மளோட ரூம் அரேஞ்ச்மெண்ட். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த சன்லைட் வர. ஸோ இந்த விண்டோ ஏரியா தான். ஆக்சுவலா ரூம் ரொம்பவே பெருசு, நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய ரூம் பாத்தீங்களா. ஸோ செம்ம மினிமலா தான் இருக்கு, பட் வந்து ரொம்ப 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 ஸ்பேஷியஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரூமில் இவ்வளோ லைட்டிங் வர்றதுக்கு இவ்வளோ பெரிய இந்த விண்டோ அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப சூப்பரான விஷயம். அதுலேயும் அதில் வந்து அந்த கொடுத்துருக்கிற இந்த கர்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இந்த லைட்டை வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குறது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதே போல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு பின்னாடியும் வந்துட்டு நமக்கு கிளாஸ் செட்டப் கொடுத்து அது மேலே அந்த லைட்டிங் வந்து நைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற லைட் அரேஞ்ச்மெண்ட் செம்ம சூப்பராக இருந்தது. நைட்டு நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கீழே மார்பிள் அரேஞ்ச்மெண்ட்டும் இந்த கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பரான விஷயம். ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஏரியா. கெட்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த பிளேஸும் வந்துட்டு டிவியோட அந்த செப்பரேஷனுக்கு வந்து இங்கே ஒரு டெஸ்க் மாதிரி கொடுத்துருக்கிறதும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் நிறைய லைட்டிங்ஸ் இருக்குங்க இந்த ரூமில். இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் வேறு லெவலில் அந்த ரூமை எவ்வளோ அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதுன்னு பாருங்களேன். இந்த ஃபால் சீலிங் லைட்டிங், மேலே இருக்கிற எல்லா லேம்ப் செட்டப்பும் சூப்பராக இருக்குது. செம்ம லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும் போதே. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கார்டன் ஏரியா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் ஏரியா இருக்கு, பிளேயிங் ஏரியா இருக்கு. இந்த ஹோட்டல் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கு, நிறைய செட் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு. இங்க இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் வந்துட்டு நான் கார்டன் ஏரியா போயிருப்பேன் நினைக்கிறேன், அந்த வீடியோவும் ஆட் பண்றேன். கார்டன் ஏரியா ரொம்ப சூப்பரா இருந்தது. அது இங்க ஸ்விம்மிங் பூல் சின்னதா இருந்தாலும் அந்த கார்டன் ஏரியா லொக்கேட் ஆயிருக்கிற விதம், அந்த பாத்வே எல்லாம் காலைல வாக்கிங் போனோம்னா செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். அங்கேயும் சில செட் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு, அங்கிருந்து கார்டனை நீங்க ஈஸியா அசஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரூம்ஸ் வந்துட்டு இதை விட நம்ம இந்த ரூமை விட கொஞ்சம் அதிகமான பிரைஸ்ல தான் கண்டிப்பா இருக்கும். பட் அதெல்லாம் செம்ம ப்ரீமியம், சூப்பர் கூலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ அந்த கார்டன் ஏரியாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ரூம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒர்க் டெஸ்க் இருக்கு, அதுலேயும் சூப்பராக நான் வந்து ஒர்க் பண்ணேன். அப்புறம் பெட் அரேஞ்ச்மெண்ட் சொல்லியே ஆகணும், ரொம்ப குஷினியாக நல்ல ஒரு ஸ்லீப்பை கொடுத்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், வந்து டிவி வந்து ஸ்மார்ட் டிவிலாம் கிடையாது, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். தென் வந்துட்டு வேற எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வார்ட்ரோப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து லைட்டிங் கொஞ்சம் தேவை அப்படின்னா கூட இதை வந்துட்டு இப்படி புல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா லைட் எவ்வளோ வந்துருச்சுன்னு. இப்போது வாவ், செம்ம பிரைட்டாக தெரியுது. என்ன இதை ஏன் முன்னாடியே பண்ணல, உங்கள்கிட்ட அந்த லைட்டை காட்டுறதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஸோ ரொம்ப சூப்பர் கூலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங் எந்திரிக்கும் போது அப்படியே சன்லைட் ஃபுல்லாக நம்ம ரூமில் வரும்போது ஐயோ பிளிஸ்ஸாக இருந்தது.
ஸோ இதெல்லாம் தான் இருக்கு. அண்ட் தென் பாத்ரூம் ஏரியா எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நான் இந்த ரூம்ல என்னென்ன பிடிச்சிருந்தது, எதெல்லாம் பிடிக்கல, அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து இது என்ன பிளேஸ் நான் புக் பண்ணேன் அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயிலையும் பார்க்கலாம். வாங்க பாத்ரூம்ல போய் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வாங்க பாத்ரூம் ஏரியா என்ன மாதிரி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இதான் நம்மளோட பாத்ரூம் அரேஞ்ச்மெண்ட். சிம்பிளாக தான் இருக்கு பார்க்கறதுக்கு, பட் வந்து நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், மிரர் அரேஞ்ச்மெண்ட். மிரர் அரேஞ்ச்மெண்ட்ல இந்த மாதிரி லைட்டிங் செட்டப் இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். ரொம்ப பெரிய ஒரு மிரரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குல்ல, இது வந்து எனக்கு பெஸ்ட் பார்ட்னு சொல்லுவேன் இந்த பாத்ரூம் அரேஞ்ச்மெண்ட்ல. ஸோ இங்கே ஒரு வாஷ் மிஷின் இருக்கு, அப்புறம் டாய்லெட் ஏரியா, ஷவர் ஏரியா. ஷவர் ஏரியால ஹேண்ட் ஷவர் கிடையாது, ஹெட் ஷவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மார்பிள் அரேஞ்ச்மெண்ட்டும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். இவ்வளோதான் நம்மளோட வந்தாச்சு. ஆக்சுவலா ரூம் அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லா பாத்திருப்பீங்க, அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்வே, அப்புறம் கார்டன் ஏரியா, ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் சின்னதாக இருந்தாலும் பட் வந்து நீட் அண்ட் க்ளீனாக சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தது. இந்த ரெசார்ட்டோட வியூ அண்ட் தென் ரெசார்ட்டோட ஒட்டுமொத்த லுக்கை என்னால் காட்ட முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருப்பேன் நம்புகிறேன். பட் வீடியோ கொஞ்சம் அறக்க பறக்க ஃபாஸ்ட்டாக எடுத்த மாதிரி இருக்கலாம், இருந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நான் இந்த ரெசார்ட்டில் 2 days ஸ்டே பண்ணி சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பண்ணலான்னு நினச்சி வந்தோம். நம்ம டிஃப்ரெண்டா வீடியோ பண்றதா அப்படின்னு அந்த ஹோட்டல்காரனே நினைச்சிருப்பான் போல. சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோட்டல் ரூம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியான சூப்பர் பட்ஜெட்ல புக் பண்ணேன். கோஐபி போல 2500 ருபீஸ்க்கு இன்க்ளூடிங் டாக்ஸோட எனக்கு இந்த ரூம் வந்துட்டு கிடைச்சது. ஸோ இதை புக் பண்ணி வந்தப்ப சரி ஃபர்ஸ்ட் 1 day புக் பண்ணிட்டு செகண்ட் டே வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அங்கே போய் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 1 day மட்டும் தான் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் வந்து 2nd day நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த ஹோட்டலே ஃபுல்லாக சோல்ட் அவுட், ஒரு ரூம் கூட கிடையாதான், நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு கீழே ரிசப்ஷனில் சொல்லிட்டாங்க. நம்ம சரி பொறுமையாக வீடு இருக்கலாம்னு நினச்சது குத்தமாடா அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு கடைசியில். ஸோ நம்ம சீக்கிரமாக கிளம்பணும், ரூமை வீடியோ எடுத்தாகணும், எந்த பிளான்மே இல்லை. ஸோ 2 நாள் இருக்கிறனால அடுத்த நாள் வந்துட்டு பிளான் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினச்சோம், அதுவும் முடியலை. ஸோ அதனால் கிளம்புறது அதுவும் 11 மணிக்கு செக் அவுட்னு சொல்லிட்டாங்க. நான் பேசி நான் 12 மணிக்கு தான் கிளம்புவேன், நான் பிளான் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இந்த 1 hour எடுத்ததுனால தான் இவ்வளோ வேகமாக. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ரூம் அரேஞ்ச்மெண்ட்டை உங்கள்ட காட்டியே ஆகணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு நான் சீக்கிரமாக வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் நிறைய டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. டிசப்பாயின்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரூமில் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. டென்டல் கிட் காலில் எந்திரிச்சு கேட்குறேன், 3/4 hour கழிச்சு டென்டல் கிட் வருது. ஆனால் பாவீங்களா நான் எப்படா பல்லு வளர்க்குறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒய்ஃபை கனெக்ஷன் புவராக இருக்குது, இவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப 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 புவராக இருக்குது. எது கேட்டாலும் உங்களை கொண்டு வரதுக்கு 1.5 hours 1 hour ஆகுது. ஏன் ஸ்டாஃப்ஸோட பற்றாக்குறையா என்னன்றது எனக்கு தெரில. ஸோ அதெல்லாம் இவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் 1 more thing வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல இவங்களோட ரூம் அவைலபிள்ல காட்டுது கோஐபிக்குள்ள, பட் இவங்க கிட்ட இல்ல ரூம்ஸ் இல்லைன்றாங்க. நீங்க புக் பண்ணீங்கனாலும் நான் நீங்க வந்து கோஐபி கிட்ட இருந்து தான் நீங்க பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு என்ன இதெல்லாம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது இல்லையா, இப்படி இந்த மாதிரியான ஒரு 4-star ரேட்டிங்ல 3-star ரேட்டிங்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் அது ஒரு ரெசார்ட் இவ்வளவு சூப்பரா வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்க ஏன் இப்படி காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் வந்து இந்த ரூம் அதாவது 2500 ருபீஸ்க்கு வர்த்தான்னு கேட்டீங்கன்னா டாப் மோஸ்ட் வர்த். பட் இவங்க கிட்ட இங்க புக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து 3500 ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க. அப்படி 3500 ருபீஸ் கலெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 24 hours செக் இன் செக் அவுட் கொடுக்குறாங்க. அது ரூம்ஸோட அவைலபிலிட்டியை பொறுத்து அண்ட் தென் டேட்ஸை பொறுத்து ரேட் மாறும், அதுவும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து இந்த ரூம் வந்துட்டு கோஐபி போல 2500 ருபீஸ்க்கு புக் பண்ணேன், வீக்கெண்டாக இருந்தாலும் எனக்கு கிடச்சிது. அந்த டைத்தில் வந்து ரூம் நிறையா அவைலபிள் இருந்ததுனால கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. பட் இவங்ககிட்ட டேரெக்டாக வந்து புக் பண்ணும்போது 3500 ருபீஸ், அது வந்து 24 hours செக் இன் செக் அவுட் அவைலபிலிட்டியை பொறுத்து. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பட் கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்றிடாதீங்க. ஸோ இவ்வளோதான் இந்த கோஸ்டல் கிராண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பர்சனலாக வந்துட்டு இந்த ரூம் அரேஞ்ச்மெண்ட், ஹோட்டல் எல்லாமே பிடிச்சிருந்து. பட் இவங்களோட சர்வீஸ் வந்து எனக்கு வந்து கேட்டிங்கன்னா
ஒன்று தான் கொடுப்பேன், 5 out of 1 தான் கொடுப்பேன் நான். ஏன்னா இவங்க சர்வீஸ் ரொம்ப 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 போராக இருக்குது. அதை இவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருக்குமே இந்த ஹோட்டல் கொடுக்கும். ஸோ வந்துட்டு அந்த சர்வீஸில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மித்தபடி ஹோட்டல் ரூம் அரேஞ்ச்மெண்ட், ஹோட்டல் ஏரியா, பீஸ்ஃபுல்லான ஒரு அந்த கார்டன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சூப்பர், பக்கா கூல். அதுவும் எனக்கு கிடைச்ச அந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். 2500 rupees இப்படி ஒரு ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீங்களும் கோபி போல அப்புறம் நிறைய ஆன்லைன்லாம் செக் பண்ணுங்க, ஒரு பெஸ்டான பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் கிரெடிட் கார்டுலாம் நீங்க வச்சிருந்தீங்க, கனரா பேங்க் கிரெடிட் கார்டு, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு, HDFC கிரெடிட் கார்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நேற்று மட்டும் என்கிட்ட வந்து இந்த கனரா பேங்க் கிரெடிட் கார்டு என்கிட்ட கிடையாது, அது இருந்திருந்தது அப்படின்னா இந்த ரூம் எனக்கு 1600 rupees நல்லா புக் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கும். 1000 ஆஃபர் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் இருந்துச்சுன்னா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் கம்மியான பட்ஜெட்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நிச்சயமா இது உங்க ஃப்ரெண்ட்ஸோடயோ லவ்ட் ஒன்ஸோடயோ ஃபேமிலியோடயோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சென்னை சிட்டிலேருந்து அவுட்டரில் தான் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதாவது OMR ரோட் நாவலூர் ரொம்ப அவுட்டர் தான், பட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயமாக கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட கூடிய சிம் தைக்கிறேன். டடா, பை, சீ யூ டு த நெக்ஸ்ட் வீடியோ.